இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ். ஓகே, செல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, தி சிங்கிள் யூனிட் டிவைஸ் விச் கன்வெர்ட் கெமிக்கல் எனர்ஜி இன்டூ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, இந்த செல்ஸ்ல வந்து நம்மளுக்கு மூணு எசென்சியல் காம்போனன்ட்ஸ் இருக்கு. அந்த த்ரீ எசென்சியல் காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆனோட். ஆனோட் அப்படிங்கிறது நெகட்டிவ் எலக்ட்ரோட். ஸோ என்ன ஆகும், தட் ஆக்சிடைசஸ், எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன்ல அது வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. ஆனோட் இஸ் அ நெகட்டிவ் எலக்ட்ரோட் தட் ஆக்சிடைசஸ் டியூரிங் எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஆனோட் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. அதே மாதிரி கேதோட் பார்த்துட்டீங்க அப்படின்னா, கேதோட் வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோட், இது வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன்ல ரெடியூஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று என்ன அப்படின்னா, எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட் அப்படின்னா இது ஒரு மீடியம். ஓகே, இது வந்து அயான் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசமா ஒர்க் ஆகுது. பிட்வீன் கேதோட் அண்ட் ஆனோட் இடையில அயான் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசமா எலக்ட்ரோலைட் ஒர்க் ஆகுது. இங்க பாருங்க, காம்போனன்ட்ஸ் ஆஃப் செல்ல ஃபர்ஸ்ட் கேதோட் அப்படிங்கிறது பாசிட்டிவ், ஆனோட் அப்படிங்கிறது நெகட்டிவ், அடுத்து எலக்ட்ரோலைட் கொடுத்துருக்கோம். எலக்ட்ரோலைட்ல தான் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அயான் டிரான்ஸ்போர்ட் நடக்குது. இந்த எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது ஒரு அயானிக் காம்பவுண்டா இருக்கும், அப்பதான் நம்மளுக்கு இங்க வந்து அயான் டிரான்ஸ்பர் நடக்கும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் செல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, செல்ஸ் வந்து நம்ம கிளாக்ல யூஸ் பண்றோம், நைட் லேம்ப்ல யூஸ் பண்றோம், ரேடியோஸ்ல யூஸ் பண்றோம், அப்புறம் ரிமோட், இது எல்லாமே செல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். பேட்டரிஸ், இட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ். எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் பேட்டரிஸ் சொல்றோம். அந்த எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ் வந்து நம்மளுக்கு சீரியஸா கனெக்ட் ஆயிருக்கலாம், இல்ல பேரலா கனெக்ட் ஆயிருக்கலாம். ஓகே, சீரியஸோ பேரலோ எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கிறத என்ன சொல்றோம் அப்படின்னா பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் பேட்டரிஸ், பேட்டரிஸ் வந்து நம்ம எதுல எல்லாம் அப்ளை பண்றோம், அதாவது பேட்டரிஸ் நம்ம எதுல எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஆல்கலைன் பேட்டரி. இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா கன்வென்ஷனல் பேட்டரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப ஆல்கலைன் பேட்டரினா என்ன அப்படின்னா, ஜிங்க் ஆல்கலைன் மாங்கனீஸ் டை ஆக்சைடு பேட்டரி, இதை தான் நம்ம கன்வென்ஷனல் பேட்டரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் ஆட்டோமொபைல் பேட்டரி. ஆட்டோமொபைல் பேட்டரினா வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றது, அது என்னது அப்படின்னா லெட் ஆசிட் பேட்டரியை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆட்டோமொபைல் பேட்டரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து லேப்டாப் பேட்டரி. லேப்டாப்ல யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி என்ன அப்படின்னா லித்தியம் அயான் பேட்டரி. லித்தியம் அயான் பேட்டரியை தான் நம்ம லேப்டாப்ல யூஸ் பண்றோம். ஓகே, இதெல்லாமே டைப்ஸ் ஆஃப் பேட்டரி. தேங்க்யூ.